ே இளங்கிளியே இன்னம் உறங்கியோ எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்கியோ சில்லன்ற நங்கை மீற்போதேன் எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்க யோ சில்லென்றை வீர்ப்புதர்கின்றேன் வலை புன்கட்டோரைகள் பண்டேபோவாய்தும் வலை புன்கட்டோரைகள் பண்டே வாறிதும் வல்லி டுக வல்லீர்கள் நீங்களே நானே தனடுக நீ போதாய் உன கேள்வேருடையே நீ போதாய் உனக்கெழுனவேருடையே எல்லோரும் கூந்த போந்த பொந்த நீ கொள் ஒலை நீ போதாய் உனக்கென்ன வேருடையே எல்லாரும் போந்தரு போந்தார் பொந்தண் நீ கொள் வல்லானை கொன்றானே மாற்ற மாற்றழிக்கு வல்லான வழிக்கு வல்லனை மாயனை பாடலொரம் பவாய் வல்லனை மாயனை பாடலொரம் பவாய் வல்லனை மாயனை பாட பதினைந்தாவது பாசுரமான எல்லை இளங்கிலியை ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு சிறு வார்த்தை ஆறாவது பாசுரத்திலிருந்து பதினைந்தாவது பாசுரம் வரியில் ஆழ்வார்களை எழுப்புவதாக சொல்லப்படுகிறது ஆறாவது பாசுரம் புள்ளும் சிலம்பினக்கான் பெரியாழ்வார் ஏழாவது பாசுரம் கீசு கி குலசேகர ஆழ்வார் எட்டாவது பாசுரம் கீழ்வானம் எள்ளென்று நம்மாழ்வார் ஒன்பதாவது பாசுரம் தூமணி மாடத்து திருமிஷை ஆழ்வார் பத்தாவது பாசுரம் நோற்று சுவர்க்கும் பேயாழ்வார் பதினொன்றாவது திருப்பாவை கற்றக்கறவை பூதத்தாழ்வார் பன்னிரெண்டு கனைத்தளங்கற்றருமை பொய்கை ஆழ்வார் பதிமூணு புள்ளியின்வாய்க்கீண்டானை தொண்டரடி பொடியாழ்வார் பதினாலு உங்கள் புழக்கடை ஆழ்வார் பதினைந்து எல்லை இளங்கிலிய திருமங்கை ஆழ்வார் இவ்வாறாக பத்து ஆழ்வர் ஆழ்வார்களையும் எழுப்புவதாகவும் சொல்வதுண்டு நாமும் அந்த ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் என்று சொல்லி இன்றைய பாசுரத்தை பார்ப்போமாக திருவாய் திருவாய்ப்பாடியில் உள்ள ஐந்து லட்சம் பெண்களும் கிருஷ்ணானுபவத்தை அடைய மார்கை நோன்பை நூற்றவர்கள் யுகத்தில் வடமுது வடமதுரையில் அவர்கள் அனுபவித்ததை தென்மதுரையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கலியுகத்தில் ஆண்டாள் தன்னையே ஆயர்குல பெண்ணாக நினைத்து தனது தோழிகளையும் ஆயர்குல ஆயர்குல பெண்களாகவே நினைத்து வடபத்ரசாயியை கண்ணனாகவே நினைத்து அவனது அனுபவம் கிட்ட ஆட்சியர் பாவனையில் மார்கை நீராட்டம் என்ற நோன்பை செய்கிறாள் அதனால் அவள் உள்ளம் முழுவதும் கிருஷ்ண பக்தி நிறைந்து வழிந்தது தனது தகப்பனாரான பெரியாழ்வாரால் பகவானது கதைகளையே கேட்டு கிருஷ்ணனுடைய சரித்திரங்களையே கேட்டு வளர்ந்தவள் அந்த ஆண்டாள் அந்த பக்தியே அவளது திருவாய் மூலம் பாசுரங்களாக வழிபட்டன அதுவே சங்க தமிழ் மாலை எனப்படும் திருப்பாவை அந்த மார்கை நீராட்டத்திற்காக பத்து பெண்களை விடியற்காலையில் எழுப்பி அவர்களுடன் மார்கழி நீராட்டம் கண்டரு கண்டருளி பிறகு நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு சென்று கண்ணனை எழுப்பி கிருஷ்ணானுபவம் பெறுவோம் வாருங்கள் என்பதே ஆண்டாளின் திருவுள்ளம் முதல் பாசுரங்களை முதல் ஐந்து பாசுரங்களை அவதாரிக்கையாக பாடி பிறகு வரும் பத்து பாசுரங்கள் மூலம் பத்து தோழிகளை எழுப்புகிறாள் அதில் இன்று கடைசி பாசுரம் அதாவது திருப்பாவை வரிசையில் பதினைந்தாவது பாசுரம் இன்னம் உறங்குதியோ சில்லன்றழையின் மின்னங்கை மேற்போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன்வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே இடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன பேருடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தண்ணிக்குள் வல்லானே கொன்றானே மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே மாயனை பாடேலூர் எம்பாய் என்று எழுப்புகிறாள் எல்லே இளங்கிளியே என்ற பாசுரத்தினால் தோழிகளை உள்ளிருக்கும் தோழியை எழுப்புகிறாள் பாகவதர்களை திருப்பள்ளி எழுச்சி செய்வதில் இது பத்தாவது பாசுரம் இதற்கு மேல் வருவதையெல்லாம் விண்ணோர்களை எழுப்பும் பாசுரங்கள் ஐந்து பாசுரம் ஒரு பகுதி பத்து பாசுரம் ஒரு பகுதி அடுத்த ஐந்து பாசுரங்கள் மூன்றாம் பகுதி அதற்கு அடுத்தோன்னு ஒன்பது பாசுரங்கள் ஒரு பகுதி கடைசியில் ஒரு பாசுரம் அது வங்கக்கடல் கடைந்த இனி பாசுரத்தின் அர்த்தம் பார்ப்போம் நேற்று என்ன சொன்னாள் ஆண்டாள் பங்கைய கண்ணனை பாட எழுந்து வா என்றாள் ஆண்டாள் தோழிகளோடு அவளை எழுப்புவதையும் பங்கைய கண்ணனை பாடு என்று அவர்கள் சொன்னதையும் கேட்டு அதற்கும் அடுத்த வீட்டு பெண் அவர்களுக்கு கண்ணனின் பாடல்களை பாடு என்று சொன்னால் என்ன நாமும் கண்ணனின் நாமங்களை பாடுவோமே என்று அந்த பங்கைய கண்ணனின் பாடல்களை மெதுவே பாட ஆரம்பித்தாள் உள்ளே இருப்பவளின் காதில் இது அவளும் மெதுவே கிருஷ்ணகானம் பண்ணுகிறாள் அவளின் மென்மையான குரலை இனிமையான குரலை ஆண்டாள் முதன்முறையாக இப்பொழுதுதான் கேட்கிறாளாம் அதலால் எல்லே இளங்கிளியே கிளியே என்று அழைக்கிறாள் குயில் தானாகவே நன்றாக குரலை எழுப்பி பாடும் ஆனால் கிளி இருக்கே அது சொன்னதை தான் சொல்லும் நாமும் கிளி மாதிரி நமது ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி கொடுப்பதை வரி தப்பாமல் அதை அப்படியே சொல்ல வேண்டும் ஆச்சாரியர்கள் சொன்னதை பின்பற்றுவதே சிஷ்யனின் தர்மம் அல்லவா அதுபோல் பெரியோர்கள் சொன்ன கிருஷ்ணனின் திரு திருக்கல்யாண குணங்களையும் லீலைகளையும் மனதில் நினைத்துக்கொண்டு உள்ளிருக்கும் பெண் கிருஷ்ணானுபவத்தில் திளைத்து கொண்டு அரை தூக்கத்தில் இருக்கிறாள் அவளை கிளி போல சொன்னதை கிளி போல சொன்னதை சொல்பவளையே என்று எல்லே இளங்கிலியே இன்னும் உருங்குதியோ இன்னும்மா தூங்குற இதற்கு மேலே தூங்குவது அழறது அழகே இல்லை எழுந்துரு எழுந்துரு பாவை நோன்பு நூறுக்க போக வேண்டாமா என்ன எழுந்துரு எழுந்துரு என்று எல்லோரும் கூச்சல் போட்டு எழுப்புகிறார்கள் எல்லே என்றால் சுத்த தமிழ் எல்லே என்றால் டே இங்கே வாடா ஏய் எல்ல இங்கே வாடா அப்படின்னுலாம் கிராமத்தில் கூப்பிடுறாள் இல்லையா அதுக்கு பேர் எல்லே எல்லே என்று கூறி உடனே இளங்கிளியே என்றும் கூறுகிறார்கள் எல்லேனும் கூட்டுவிட்டு இளங்கிளியே என்றும் சொல்கிறார்கள் சில பேருக்கு சாதாரணமாக சகஜமாக அவளோட இருந்துட்டு திடீரென்று என்று சுவாமி தாசன் ஏழனும் என்று அடைமொழியெல்லாம் போட்டு பேசினால் இது என்ன புதுசாக இருக்குது திடீர்னு என்ன இந்த மரியாதை அப்படின்னு நினைப்பாளாம் அப்படி இளங்கிளியே என்று கௌரவமாக சொன்னதை கோபமாக எடுத்து கொண்டு விட்டாள் உள்ளே இருப்பவள் அவள் உடனே ஏன் இப்படி கத்துகிறீர்கள் விடியற்காலையில் வாசலில் வந்து சில்லென்று குத்துவது போல் என்ன கூச்சல் இடுகிறீர்கள் என்று சல்லென்று அவளும் எரிந்து விழுந்தாள் பிறகு தன் தவறை உணர்ந்து நங்கை மீர் போதர்கின்றேன் என்று அவர்களை பாகவதோத்தமர்களாய் ஞானம் பக்தி வைராக்கியம் என்பவர்களை பூரணமாய் கொண்டவர்களாக அர்த்தம் கொண்டு நங்கை மீர் என்று அழைத்து போதர்கின்றேன் நான் புறப்பட்டு இதோ வெளியில் வருகின்றேன் என்கிறாள் அதற்கு வெளியில் இருப்பவர்கள் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் என்கிறார்கள் எங்களுக்கு என்ன உன்னை தெரியாதா என்ன நீ பேச்சில் சாமர்த்தியம் உள்ளவள் தானே வல்லவள் தானே எங்களுக்கு தெரியும் உன்னுடைய பௌஷ ஆனால் நீ வரமாட்டாய் நீ இப்படிதான் சொல்லுவ ஆனால் வரமாட்ட உன் பிரபாவம் எங்களுக்கு தெரியும் என்கிறார்கள் அதற்கு அவள் வல்லீர்கள் நீங்களே நானே தானே ஆயிடுக என்கிறாள் நீங்கள்தான் வல்லீர்கள் துடுக்காக பேசக்கூடியவர்கள் என்று கூறி திரும்பவும் தன் தவறை உணர்ந்து நானே தான் ஆயிடுக என்று நங்கை மீர் நான் தான் துடுக்காக பேசிவிட்டேன் நான் தான் தப்பு செய்துவிட்டேன் நான் தான் அவசரப்பட்டு விட்டேன் கோபித்துக் கொள்ளாதீர்கள் என்கிறார் யாராவது நம்மிடத்தில் ஒரு தோஷத்தை சொன்னால் மன்னிக்கவும் நீங்கள் சொல்றதுதான் சரின்னு பொலிட்டா பதில் சொல்ல வேணும் என்கிறது சாஸ்திரம் உலகத்தில் தவறு நடந்துவிட்டால் அதை பிறர் மீது போடுவதையே வழக்கம் உலக வழக்கம் நன்றாக காரியம் நடந்தால் நான் தான் இதை பண்ணேன் நான் தான் பண்ணேன் என்னை தவிர்த்து வேற யாராலையும் இது பண்ண முடியாது அப்படின்னு தற்பரமே பேசுவார் ஏதாவது காரியம் தப்பாக நடந்து கெட்டுவிட்டது என்றால் மற்றவர்களே தோஷம் சொல்வார்கள் இது உலக வழக்கு நானேதான் ஆயிடுக என்பது இந்த பாசுரத்தின் உயிர் உயிர் நாடி நானே தான் ஆயிடுக என்பது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயப்படி பிறர் குற்றத்தை தன் குற்றமாக ஏற்றுக்கொள்ளும் பண்பை உணர்த்துகிறது நானேதான் ஆயிடுக என்று எல்லாவற்றிற்கும் நானே காரணம் என்று சொன்னவர்கள் யாராவது இருக்கிறார்களா இருக்கிறார்கள் ஆயிரத்தில் ஒருவர் இருப்பார்கள் லட்சத்தில் ஒருவர் இருப்பார்கள் மிகவும் துர்லபம் இவ்வாறு சொன்னவர்களில் ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரீயும் உண்டு புருஷன் யார் பரதன் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்காமல் பதினாலு வருஷம் வனவாசம் போகும்படி நடந்தது யாரால் எதனால் அனைவரும் அறிந்ததே ஆனால் பரதன் அனைத்து பாவங்களுக்கும் தானேதான் காரணம் என்றான் அவன் தவறு எதுவும் அறியாதவன் தவறு செய்யாதவன் பாதுகாப்பிரபாவத்தை உல உலகிற்கே காட்டிய உத்தமன் அந்த பரதன் அவன் என்ன சொல்கிறான் ந மந்தராயாக ந தூ மாத்துரஸ்யாக தோஷோ ந ராஜ்யா ந ராகவசிய மத் பாப்பமேவா அத்த நிமித்தம் ஆசீத்து வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய என்று சொல்கிறான் ராமன் காட்டிற்கு போ ராமன் காட்டிற்கு போனது கூணி செய்த சூழ்ச்சியால் இல்லை தசரதனோட வாக்கிய பரிபாலனமும் இல்லை கைகையை கேட்ட வரமும் இல்லை ராமனின் பித்ருவாக்கிய பரிபாலனம் என்பதும் இல்லை அப்படின்னா என்ன காரணம் ராமனின் வனவாசத்திற்கு காரணம் மகா பாபியாக நான் பிறந்ததே என்று தன் எல்லா பாபங்களையும் போட்டுக்கொண்டான் இதுதான் நானே தான் ஆயிடுக ஸ்திரீகளில் யார் துருவனின் மாதா சுனிதி குழந்தை துருவன் வந்து சொல்கிறான் சுருச்சி மாதா என்னை பிடித்து கீழே தள்ளிவிட்டாள் நான் அவள் வயிற்றில் பிறக்கவில்லையாம் அப்பாவும் ஒன்றும் தடுக்கவில்லை என்று அழுது கொண்டே சொல்கிறது அந்த நாலரை வயது குழந்தை சுனித்து சொல்கிறாள் இந்த விஷயத்தில் அவள் சொன்னது உண்மைதானே அவள் வயிற்றில் பிறந்தவன்கே அந்த யோகம் உண்டு கிடைக்கும் ஏனெனில் நான் பாபம் செய்தவள் என் வயிற்றில் பிறந்த நீயும் பாபம் பண்ணியவன் என்று அந்த நாலரை வயது குழந்தையான துருவனிடம் கூறி தன் மேலேயே எல்லா பழிகளையும் போட்டுக்கொண்டாள் அந்த சுனிதி இதில் ஒன்று பார்க்க வேண்டும் பரதன் அவ்வாறு சொன்னாலும் பரதனுடைய பெருமை ராமாயணம் முழுக்க பேசப்படுறது ராமரே லக்ஷ்மணனிடம் சொல்கிறார் இன்னைக்கு ஒன்றை காட்டிலும் பரதனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த பரதன் பாதுகாப்பட்ட அபிஷேகம் பாதுகையை ராஜ்யத்தை திறந்து பாதுகையை ஆராதனை நின்று பதினாலு வருஷம் மர உரியெல்லாம் தரிசிண்டி இருந்த சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும் அப்படி உயர்ந்ததான சரித்திரத்தை கொண்டவன் அந்த பரதன் அதே மாதிரியே துருவன் குழந்த தான் எல்லாம் பண்ணி பகவானை நேரக்கவே தரிசித்து நன்னா இருந்து இன்றைக்கும் துருவ மண்டலத்தில் மண்டலத்தில் சிரஞ்சீவியாக காட்சி அளிக்கிறான் அதனால் நம்மளை யாராவது சொல்லிட்டா அதுக்கெல்லாம் துக்கப்படப்படாது நம்ம சொல்லிட்டாலும் சரி நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கணும் சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடணும் அதை தான் சொல்கிறது சாஸ்திரம் தான் ஆயிடுக என்று உள்ளிருப்பவள் கூறியதும் அவளை பரீட்சை செய்வதற்காக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை என்று உனக்கு மாத்திரம் என்ன பிரத்யேகமா உனக்கு மாத்திரம் என்ன ஸ்பெஷல் சீக்கிரம் எழுந்து வா என்று சற்று கடுமையாக பேசினார்கள் வெளியில் வெளியில் இருப்பவர்கள் உள்ளிருப்பவளுக்கு கோபமே வரவில்லை எல்லோரும் போந்தாரோ என்று கேட்கிறாள் உள்ளே இருப்பவளுக்கு பாகவத கோஷ்டியை சேவிக்க ரொம்பவும் ஆசை அவளுக்கு பகவானை காட்டிலும் பாகவதர்களை சேவிக்க ஆவல் கொண்டவள் அதனால் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று கேட்க வெளியில் இருப்பவர்கள் போந்தார் போந்தெண்ணிக்கோள் என்று பதில் உரைக்கிறார்கள் உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீ வெளியில் வந்து எண்ணிக்கோ அப்படின்றா இந்த பாசுரம் இருக்க ஆண்டாள் கோஷ்டியும் உள்ளே இருக்கிறவளும் சம்பாஷணையாக பேசுகிற மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு எதற்காக உன்னை கூப்பிடுகிறோம் தெரியுமா என்று கேட்கிறார்கள் அவள் எதற்கு என்று கேட்கிறாள் வல்லானை கொன்றானே வல்லானே கொன்றானே மற்ற வல்லானே மாயனை பாடேலுரெம் பாய் என்று அந்த கிருஷ்ணனை கானம் செய்ய அழைக்கிறார்கள் வல்லானை கொன்றானே என்பதனால் குவலியா பீட்டம் என்ற யானையை அடக்கி ஒடுக்கிய விருத்தாந்தத்தும் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே என்று என்றும் வல்லானை கொன்றானே என்றும் இரண்டையும் கூறுகிறாள் ஆண்டா ஆண்டாள் மாற்றாரை மாற்றழிக்க வல்லான் என்பதால் பவுன்ரக வாசுதேவனின் கதையும் மாயனை என்று அவன் பிறந்ததிலிருந்து செய்த மாயங்களை கூறுகிறார்கள் ஒரு சமயம் யசோதை கண்ணனை நீராட்ட தன் கால்களை நீட்டி கண்ணனை படுத்து படுக்க வைக்கிறாள் வெந்நீரை கொட்டி குளிப்பாட்டுகிறாள் வெந்நீர் என்ன செய்யும் அந்த விஷமக்கார கண்ணனே ஆனால் சூடு தாங்காத மாதிரி பாசாங்கு செய்து யசோதியின் காலை கெட்டியாக பிடித்து கொள்கிறானாம் இந்த இடத்தில் பாகவதமே ஆச்சரியப்படுகிறது யசோதியே நீ இவ்வளவு சுகர எவ்வளவு சுகர்த்தம் பண்ணியவள் எந்த எம்பெருமானின் திருவடிகளை தேவர்கள் மகரிஷிகள் என்று அனைவரும் தங்களது துயரம் நீங்க கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார்களோ அந்த பகவான் அல்லவா உன்னுடைய கால்களை இருக பிடித்துக் கொள்கிறான் உனது பாக்கியத்திற்கு அளவே இல்லை என்கிறது பாகவதம் இதுவும் அவனது மாயைகளில் ஒன்றல்லவா அடுத்து அர்ஜுனன் அபிமன்யு இறந்தவுடன் புத்திர சோகத்தினால் அழுது புரண்டான் அதை கண்ட கண்ணன் என்னடா இவ்வளோ இவ்வளவு அழறானே இவன் அழுகிய எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டு அவனுக்கு மேலே பெருசாக இவர் அழ ஆரம்பிச்சுட்டாரான் கிருஷ்ணன் அழ ஆரம்பிச்சுட்டார் அதை கண்ட அர்ஜுனன் பகவானின் அழுகையை நிறுத்த இவ்வளவு துக்கமாக கிருஷ்ணவா உனக்கு உன் மருமான் போனதில் உனக்கு இவ்வளவு துஷ்டமா இவ்வளவு துக்கமா என்று கேட்கிறான் இதுவும் கண்ணின் கண்ணனின் தானே கண்ணன் நினைக்கிறான் பதினெட்டு அத்தியாயம் கொண்ட கீதையை உபதேசம் பெற்றுக்கொண்டு உனக்கு தத்துவ ஞானம் இன்னும் பிறக்கவில்லையே அர்ஜுனா இப்படிப்பட்டவனுக்கு உபதேசம் செய்தேனே என்று கண்ணன் அழுகிறானாம் பகவான் தனது அவதாரம் மகிமையால் தனது சிறப்பை காட்டி அனைவரையும் தனது மாய வலையில் அகப்படும்படி செய்து விடுகிறான் அந்த மாயன் இந்த சம்சாரம் என்னும் மாய வலையில் சிக்கி உழன்றோடி எம்பெருமானை நினைக்காத ஸ்மரிக்காத அவனது உயர்ந்த சரித்திரங்களை கேட்காத அவனது திருக்கல்யாண குணங்களை பாடாத அர்ச்சாவதார மூர்த்திகளை சேவிக்காத மக்களை இப்பாசுரத்தால் எழுப்புகிறாள் ஆண்டாள் நம் எல்லோரையும் எழுப்ப வந்த பாசுரம் இது ஆதலால் நாமும் நமது பெரியோர்கள் சொல்லியதை கேட்டு அந்த எம்பெருமானது திருவுடியை தொழுதோ தொழுது எழுவோமாக கண்ணன் கழலினையே நுமனமுடையீர் கண்ணன் கழலினையே நண்ணுமனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னும் நாரணமே கண்ணன் கழலினையே நண்ணுமனமுடையீர் என்னும் திரு நாமம் நாரணமே நாரணன் தானே உலகெல்லாம் தானே படைத்திடந்து தானே உலகெல்லாம் தானே படை தானே உண்டு மீழ்ந்து தானே ஆழ்வானே தானே உலகெல்லாம் தானே படை தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வானே ஆழ்வான் ஆழினீர் கூழ்வயறவனையார் ஆண்டாள் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்